எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்று தமிழ் இன்பம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அடுத்தது சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும். வன்மொழி வளமிக்க மொழி. வைப்பு நிலப்பகுதி. இசை புகழ். சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை பழமை துன்பம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். அறிந்ததனைத்தும் வானம் குட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் கருத்தை அறிவிக்கும் கருவியாகும். டேஷ் கருத்தை அறிவிக்கும் கருவியாகும். மொழி. தமிழர்கள் தமிழை டேஷாக கருதி போற்றி வந்துள்ளனர். உயிர். உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். தமிழர்கள் தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். டேஷ் அறிந்ததனைத்து அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் அறிந்ததனைத்து வானம். அடுத்து இசை என்பதற்கு பொருள் புகழ். இசை என்பதன் பொருள் புகழ். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். தமிழ் தேனி என பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். எட்டாம் வகுப்பு தமிழ் தமிழ்மொழி மரபு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன விசும்பில். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்புனா வானம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். ஐம்பால் ஐந்து கூட்டல் பால். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஷ் எனப்படும் ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். வாழ்வுக்குரியது ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். டேஷ் மற்றும் டேஷ் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் நூல். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் நூல். செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறுகிறது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து. தமிழ் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். தமிழ் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். புள்ளிகளில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அடுத்த செய்யுள் ஓடை. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு.
செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கேற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. சீருக்கேற்ப 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 சீருக்கேற்பங்கிறது இதில் வந்து ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் கலரில் இருக்கிறது இல்லை. சீருக்கேற்ப அந்த கு ஏ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இக்கு குட்டல் ஏ கேன்னு மாறும். அதனால் சீருக்கேற்ப கே சீருக்கேற்ப. ஓடை கூட்டலாட ஓடையாட. ஓடை கூட்டலாட ஓடையாட. அடுத்தது கோணகாத்து பாட்டு. வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். கரு முகில் முகில் அப்படிங்கிறது மேகம். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் காலனையும் ஓட்டிவிடும். காலன் யமன். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும் தமிழ்நாடு. சேகரம் என்பதன் பொருள் கூட்டம். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு. பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு. பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு காங்கேய நாடு. அடுத்து நிலம் பொது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. இன்னோசை அப்படிங்கிறது இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது பாலூரும். பால் கூட்டல் ஊறும் பாலூரும். அடுத்தது திருக்குறள். இதுவும் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். பயனில்லாத கலர் நிலம் அப்படிங்கிறது அதில் எதுவுமே வளராது. அதுக்கு ஒப்பானவர் யார்? கல்லாதவர். அவங்களும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது தான் சொல்கிறது. வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். வன்மை கூட்டல் நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி. வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. உவமை அணி. அடுத்து நோயும் மருந்தும் அந்த பாடம். இதிலும் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணி அப்படிங்கிறது நோய். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். இவை கூட்டல் உண்டார் இவையுண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. அடுத்து வருமுன் காப்பம். வருமுன் காப்பம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துழுதுக. காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். பையம் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் பையம் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் பையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுத கிடைப்பது இடமெங்கும். இடமெங்கும் இடமெங்கும் இடம் மெங்கும்னு போட்டிருக்கோம். அது டி 4வது ஆன்சர் கிடையாது 3வது ஆன்சர். இடமெங்கும்
கீழே விடைன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் ஆன்சர். இம்மு கூட்டல் ஏ மே, அதனால் இடமெங்கும் மேன்னு வரணும், மே இடமெங்கும். அடுத்தது இலக்கணத்தில் எச்சம், எச்சம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். பெயரச்சம், எப்பவுமே கீழ்காணும் சொற்கள் பெயரச்சம். பெயரச்சம்னா கடைசி வார்த்தை வந்து ஆணு முடியணும். ஆனால் என்ன அர்த்தம்னா அந்த எழுத்தை பிரிக்கிறப்ப ஆண் இருக்கணும், படித்த செய்த அது மாதிரி வரணும். அப்போ இதில் வந்து பார்த்த, அப்போ தாவை பெருசுனா இத்துக்கூட்டல் ஆண் முடியும், ஆள முடிஞ்சு அப்படின்னா அது பெயரச்சம். குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது, குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது, குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்த பாடம் கல்வி அழகே அழகு, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். அடுத்த பாடம் புத்தியை தீட்டு, என் நண்பர் புலவர பெரும் புலவராக இருந்தபோதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா, கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் சேர்த்தெழுத கிடைப்பது பகைவன் என்றாலும். கோடிட்டடங்களை நிரப்புக, ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் டேஷ் விருதினை பெற்றவர் கலைமாமணி. டேஷ் என்ற கவிதை தொகுப்பினை எழுதியவர் ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு எழுதிய கவிதை தொகுப்பு புத்தியை தீட்டு. ஆலங்குடி சோமு எழுதிய கவிதை தொகுப்பு புத்தியை தீட்டு. தீட்ட வேண்டியது டேஷ் என ஆலங்குடி சோமு கூறுகிறார். புத்தி தீட்ட வேண்டியது புத்தி. பகைவனிடம் டேஷ் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் டேஷ் போன்றது, மாணிக்க கல். மன்னிக்க தெரிந்த உள்ளம் மாணிக்க கல் போன்றது. கண்ணியம் தவறாமல் எடுத்த செயலில் தன்னுடைய டேஷ் காட்ட வேண்டும், திறமையை காட்ட வேண்டும். கண்ணியம் மாறாமல் எடுத்த செயலில் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும். அடுத்த பாடம் பல்துறை கல்வி, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி, கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில் இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கோடிட்ட இடங்களை நிரப்புக, கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. வாழ்வுக்குரிய இன்பத்துறையில் தலையாயது காவிய இன்பம், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம். கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம், வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு கொழு கொம்பு போன்றது அறிவியல். அடுத்து பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை, இலக்கணத்தில் வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. எட்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் விழி வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும். நிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தான் அப்படிங்கிறது அறத்தால் ஆள் ஐ ஆள் கு ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது ஆக்கல், பானை உருவாக்குவது ஆக்கல். திருக்கேதாரம், திருக்கேதாரம் அடுத்த பாடம் திருக்கேதாரம். இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கொட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன வேளங்கள், கொட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன. வேளம் அப்படிங்கிறது யானை. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை, கனகச்சுனை அப்படிங்கிறது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது முழவதிர. அந்த ஊருக்கு ஊவை பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் ஊ வரும், ஊ போனதுக்கப்புறம் இவ்வு கூட்டலாக வா முழவதிர. நம்பி ஆரூரார்
தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் சுந்தரர். தம்பிரான் தோழர் சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். டேஷ் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். திருக்கேதாரம். திருக்கேதாரம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது. பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல், சதகம்ங்கிறது நூறு. டேஷ் பொன்வண்ண நிறமாக இருந்ததாக சுந்தரர் குறிப்பிடுகிறார். நீர்நிலைகள் பொன்வண்ண நிறமாக இருந்ததாக சுந்தரர் குறிப்பிடுகிறார். டேஷ் வைரங்களைப் போல இருந்ததாக திருக்கேதாரம் குறிப்பிடுகிறது. நீர்த்திவளைகள் வந்து வைரங்கள் மாறியும் நீர்நிலைகள் வந்து பொன்வண்ணமாக இருந்ததாக சுந்தரர் குறிப்பிடுகிறார். அடுத்து திருக்குறள் பாடறிந்து ஒழுகுதல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அளந்தவருக்கு உதவுதல். அளந்தவருக்கு நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் நிறை எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து பிரித்தெழுத கிடைப்பது பாடுகூட்டல் அறிந்து. முறை எனப்படுவது சேர்த்தெழுத கிடைப்பது முறை எனப்படுவது. கலித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. நூற்று ஐம்பது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையில் டேஷ் களி பாடியுள்ளார். நெய்தல் களியை தான் வந்து நல்லந்துவனார் பாடியுள்ளார். கிளை என்பதற்கு பொருள் உறவினர். அடுத்த பாடம் நாட்டுப்புற கைவினைக் கலைகள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். பனையோலைன்னு சொல்லியிருப்போம், அந்த பனையோலைகள் தான் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை, பனை ஓலைகள். பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல்ங்கிறது ஆக்கல், ஒரு சிறந்த கலை. மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் சேர்த்தெழுத கிடைப்பது கயிற்று கட்டில். கயிறு கட்டில்னு போடக்கூடாது, கயிற்று கட்டில். அடுத்தது இலக்கணம் தொகைநிலை தொகாநிலை தொடர். சொற்களுக்கிடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. வேற்றுமை உறவு மறைந்து வருவது. செம்மரம் என்ன தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. செம்மரம் செம்மை கூட்டல் மரம், செம்மரம் மை வந்துச்சுனால அது பண்பு தொகை. கண்ணா வா என்பது விழி தொடர். ஆச்சரியத்தில் ஆச்சரிய குறி இருந்துச்சுன்னா அது விழி தொகை, விழி தொடர். அடுத்த திருக்குறள் அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளம் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. கசடர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஐந்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. என்றாய்ந்து. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். நடுவு நிலைமை நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி. ஒரு சிறந்த ஆட்சி நடுவு நிலைமை. வைகம் என்பதன் பொருள் உலகம். இறை என்னும் சொல்லின் பொருள் அரசர். வைகம் என்னும் சொல்லின் பொருள் உலகம். அடுத்தது வளம் பெருகுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் எல்லாம் முளைத்தன. வித்துனா விதை. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. வாரி
அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன சேர்த்தெழுத கிடைப்பது கதிரீன. மண்பதையை காப்பது மாமலை. மண்பதையை காப்பது மாமலை. தகடூரை இப்போது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தருமபுரி. தருமபுரியை தான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, தகடூர். தகடூர் என்பது தருமபுரி. தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில். தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் உளவு தொழில். தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் உளவு தொழில். அக்கிளை பிரித்தெழுவது எழுத கிடைப்பது ஆ கூட்டல் கிளை. பெடைக்குட்டல் ஓடு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெடையோடு. அடுத்து மலைச்சோறு. கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை. கனத்த மலைனா பெருமலை. வாசலெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி சேர்த்தெழுத கிடைப்பது கால் இறங்கி. இல்லு ப்ளஸ் இல்லு கூட்டல் இ, அதான் கால் இறங்கி. அடுத்தது ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மலை. ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மலை. கல்லில்லா காட்டில் டேஷ் போட்டனர், கடலை செடி போட்டனர். கல்லில்லாத காட்டில் என்ன செடி போடுறாங்க, கடலை செடி. முள்ளில்லாத காட்டில் கல்லில்லாத செடி காட்டில் கடலை செடி, முள்ளில்லாத காட்டில் முருங்கை செடி. அப்போ முள்ளில்லாத காட்டில் முருங்கை செடியும் கல்லில்லாத காட்டில் கடலை செடியும் போடுறாங்க. அடுத்தது கொங்கு நாட்டு வணிகம் பாடம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆண் பொருணைங்கிறது அமராவதி. ஆண் பொருணை அமராவதி. வீட்டு உபயோக பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். வீட்டு உபயோக பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கிறது. அடுத்தது மாங்கனி நகரம் சேலம். மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி. சின்னாலப்பட்டிங்கிறது திண்டுக்கல்லில் இருக்குது, அங்கே வந்து சுங்குடி சேலைகளுக்கு பெயர் பெற்றது. சேரர்களின் நாடு குடநாடு. சேரர்களின் நாடு குடநாடு. பின்னலாடை நகரமாக டேஷ் விளங்குகிறது திருப்பூர். திருப்பூருங்கிறது பின்னலாடை நகரம். அடுத்த கோடிட்டடங்களை நிரப்புக. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது குடநாடு. சேரர்களின் நாடு குடநாடு. மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். சேரர்களின் கொடி வில் கொடி. டேஷ் மருவி கோயம்புத்தூர் என மாற்றம் பெற்றது கோவன்புத்தூர். கோயம்புத்தூரோட ஒரு ஆரிஜின் பெயர் என்ன அப்படின்னு கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் தான் நாளடைவில் மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு மாற்றம் அடைந்தது. அடுத்து இலக்கணம் புணர்ச்சி. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி டேஷ் வகைப்படும் மூன்று வகைப்படும். புணர்ச்சி மூன்று வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு. பாலாடை இயல்பு புணர்ச்சி. அடுத்து படைவேளம். சிங்கம் டேஷில் வாழும் முளையில் வாழும். முளை அப்படிங்கிறப்போ சிங்கம் குலை குகையில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்ச உணர்வு. அச்சம். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்ச உணர்வு. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கறி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். என்று கூட்டல் இருள். இந்த என்று கூட்டல் இருள் அப்படின்னு வரணும். என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் போல் உடன்றன. இல்லு கூட்டல் ஊ லு அப்படி லூன் மாதிரி போல் உடன்றன அப்படின்னு வந்தது. சேர்த்தெழுதுக. சிதைந்து கூட்டல் ஓடல் சிதைந்தோடல். என்று கூட்டல் இருள் என்றிருள். போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன. இங்கே பேன் போட்டிருப்பாங்க, துணைக்கால் வரணும். போல் உடன்றன இல்லு கூட்டல் ஊ லு அப்படின்னு மாதிரி
ஓ லுழ லுழன்றன அப்படின்னு மாறணும். அடுத்து கோடிட்டடங்களை நிரப்புக. தமிழர்கள் வீரமும் போர் அறமும் டேஷ் வாய்ந்தவை, தனிச்சிறப்பு வாய்ந்தவை. தமிழர்களோட வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. செயங்கொண்டார் டேஷ் என்னும் ஊரினைச் சேர்ந்தவர், தீபங்குடி. ஜெயங்கொண்டார் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபங்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். ஜெயங்கொண்டார் வந்து எதை எழுதியிருக்காப்புல அப்படின்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி டேஷ் பாடப்பட்டது. கலிங்கத்து பரணி கலித்தாளிசையால் பாடப்பட்டது. கலிங்கத்து பரணி கலித்தாளிசை. கலிங்கத்து பரணி டேஷ் தாளிசைகள் கொண்டது. 599 தாளிசைகளை கொண்டது. ஏற்கனவே கலிங்கத்து பரணி கலித்தாளிசையால் ஆனதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ தாளிசை அப்படிங்கிறதா ஆனதுனால கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599 தாளிசைகள் கொண்டது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம், வையம்ங்கிறது உலகம். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீவன் கூட்டல் இல்லாமல், சிவன் கூட்டல் இல்லாமல், சிவன் இல்லாமல். விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விலங்கு கூட்டல் ஒடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து, விலங்கொடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து, காட்டை எரித்து. இந்த டையில் இருக்க ஐ வந்து இட்டு கூட்டல் ஐ டை, அப்போது ஐ போயிட்டு இட்டு கூட்டல் ஏ டை, காட்டை எரித்து ஏ அப்படின்னு மாறும். காட்டை எரித்து. இதம் தரும் என்பது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதம் தரும். இதம் கூட்டல் தரும், இதம் தரும். டேஷனும் இதழை நடத்தியவர் மீரா. மீரா நடத்திய இதழ் வந்து பார்த்திங்கன்னா அன்னம் விடுத்தூது. அன்னம் விடுத்தூது இதழை நடத்தியவர் மீரா. விடுதலை திருநாள் டேஷ் என்னும் கவிதைப்பாலை பகுதியில் இடம்பெற்ற ஒரு நூல். விடுதலை திருநாள் என்னும் கவிதைப்பாலை பகுதியில் இடம்பெறும் ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையும் வசந்தமும். கோடையும் வசந்தமும் விடுதலை திருநாள் என்னும் கவிதைப்பாலை பகுதியில் இடம்பெறும் நூல். மீரா டேஷ் பணியாற்றியவர். மீரா வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். மீ ராசேந்திரனில் அந்த மீ ராசேந்திரன்ற ராசியத்து மீரான்னு அவரோட பேரா சுருக்க பேரா வச்சுக்கிட்டாப்புல புனைப்பெயர். அடுத்த பாடம் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். பாரத ரத்னா எம்ஜிஆர், அதான் எம்ஜி ராமச்சந்திரன். பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் பிறந்த ஊர். இப்போ எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கல்வி பயின்றது கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. எம்ஜிஆர் பிறந்த ஊர், கல்வி பயின்ற ஊர் கும்பகோணம். அவர் படிப்பை தொடர முடியாததுக்கு காரணம் குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. பாரத், பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு இந்திய அரசு வழங்கியது. பாரத். ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. மதுரையில் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். எம்ஜிஆரின் பெற்றோர் டேஷ் சேர்ந்தவர்கள், கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். எம்ஜிஆர் பிறந்த ஆண்டு 1917. எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய டேஷ், காமராஜர் அறிமுகப்படுத்திய டேஷ் விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம், காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா விரிவுபடுத்தினார். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. டேஷ் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். தமிழக அரசு எம்ஜிஆரின் நினைவினை போற்றும் வகையில் டேஷ் நிறுவியுள்ளது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆரின் நினைவாக தமிழக அரசு நிறுவியுள்ளது. மதுரை மாநகரில் எம்ஜிஆர் சிறப்பாக நடத்தினார். மதுரை, மதுரை அது
மதுரை மாநகரில் எம்ஜிஆர் எதை சிறப்பாக நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாட்டை, ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது, அதை எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக நடத்தினார். அடுத்து ஒன்றே குலம், ஒன்றே குலம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷை கண்டு அஞ்சமாட்டார்கள் நமனை. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். நமன் அப்படிங்கிறது இங்கே யமன். ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்பவதை மனித வாழ்பவதே மனித பண்பாகும். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்பவதை என்ன சொல்கிறோம்னா மனித பண்பாக சொல்கிறோம். ஒன்றே குலம். நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை நமன். நம்பர்க்கு கூட்டல் அங்கு சேர்த்தெழுத கிடைப்பது நம்பர் கங்கு. நயன்மார்கள் 63 பேர், நயன்மார்கள் 63 நயன்மார்கள் 63 நயன்மார்கள் இருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் ஒரே இனத்தினர். நமன் என்ற சொல்லின் பொருள் யமன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இது வந்து சொன்னது திருமூலர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். உலக மக்கள் அனைவரையும் டேஷ் கருதி அன்பு காட்ட வேண்டும் உடன் பிறந்தவராக. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதி அன்பு காட்ட வேண்டும். அடுத்து மெய்ஞான ஒளி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை, ஐம்பொறி. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள்கூட்டல் இருக்கும் சேர்த்தெழுத கிடைப்பது உள்கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எப்படியும் வாழலாம் என்பது டேஸ்களின் இயல்பு ஆகும், விலங்குகளின் இயல்பு. எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. டேஷ் மீது பற்று வைக்க வேண்டும், மேலான பொருள், மேலான பொருள் மீது பற்று வைக்க வேண்டும். டேஷ் அடக்கியாள வேண்டும், ஐம்பொறிகளை அடக்கியாள வேண்டும். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். அடுத்து அயோத்திதாசர் சிந்தனைகள். இந்த பாடத்தில் இருக்க சரியான விடை அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். எந்த சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை. அப்போது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது, மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. கோடிட்டடங்களை நிரப்புக. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசரின் ஆசிரியர் பண்டிதர். சென்னையில் 1907 டேஷ் என்ற வார இதழை தொடங்கினார் ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசர் சென்னையில் 1907 ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ். அப்போது ஒரு பைசா தமிழன்கிறது ஒரு வார இதழ். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சியடைய டேஷ் அவசியம் என அயோத்திதாசர் கருதினார். கல்வி அறிவு, ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சியடைய வேண்டுமெனில் கல்வி அறிவு அவசியம் என அயோத்திதாசர் கருதினார். அடுத்த இலக்கணம். இலக்கணத்தில் யாப்பு, யாப்பு என்ற சொல்லின் பொருள் கட்டுதல்னு நமக்கு தெரியணும். அதேமாரி அசை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். அசை இரண்டு வகைப்படும். விடும் என்பது டேஷ் சீர், நிறையசை சீர். விடும், நிறையசை. அடி எத்தனை வகைப்படும்? அடி ஐந்து வகைப்படும். அடி பார்த்திங்கன்னா அடி ஐந்து வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை.
மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர். ஓர் அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவது சீர் எனப்படும். திருக்குறள் ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். ஆண்மை என்பது உங்களுக்கு பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஊர்கூட்டல் ஆண்மை. ஊர்கூட்டல் ஆண்மை முதல் இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். ஊர்கூட்டல் ஆண்மை. ஊர்கூட்டல் ஆண்மை. திரிந்து குட்டலற்று சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்ததற்று. 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 திரிந்து குட்டலற்று திரிந்தற்று. திரிந்து குட்டலற்று திரிந்தற்று. உயிர்குணங்கள் அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ள வேண்டாம், கொள்ளக்கூடாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. இங்கே அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை. நாம் நீக்க வேண்டிய வெற்றுள் ஒன்று பொச்சாப்பு. நாம் நீக்க வேண்டிய வெற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். இன்ப துன்பம் பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத கிடைப்பது குணங்கள் எல்லாம். திருப்பாவை என்னும் நூலை பாடியவர் ஆண்டாள். திருவம்பாவை நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். அப்போ திருப்பாவை ஆண்டாள், திருவம்பாவை மாணிக்க வாசகர். பொறாமை என்னும் சொல்லில் பொருள். பொறாமை என்னும் சொல் என்னும் பொருள் தரும் சொல் பொச்சாப்பு. இந்த பொச்சாப்புன்னு படிச்சிருக்கோம் தான், அது வந்து பொறாமை. இந்த பொறாமைங்கிற குணம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து இளைய தோழனுக்கு இந்த பாடத்தில் இருக்க சரியான விடை உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தலும் பிரித்தெழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. போவதில்லை அப்படிங்கிறது போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. தூக்கி கொண்டு. தூக்கி கொண்டு. இக்கு வரணும் நடுவில். விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தலும். விழித்து கூட்டல் எழும் விழித்தலும். அடுத்தது சட்டமேதை அம்பேத்கர். சட்டமேதை அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அம்பேத்கர் அம்பேத்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது பாரத ரத்னா. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது பாரத ரத்னா. பாரத ரத்னா. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தர்மமும். புத்தரும் அவரின் தர்மமும். தர்மமும் அப்படிங்கிறதான் தம்மம்னு போட்டிருப்பாங்க. தர்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. அந்த கட்சியை நிறுவியவர் அம்பேத்கர். அப்போது அம்பேத்கர் நிறுவிய கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஷ் சென்றார் லண்டன். லண்டனுக்கு வந்து பொருளாதார படிப்பதற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். கோடிட்டடங்களை நிரப்புக இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891 தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14.
அம்பேத்கர் 1912 ஆண்டு டேஷ் பெற்றார். இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1912. அம்பேத்கருக்கு டேஷ் முனைவர் பட்டம் வழங்கியது. கொலம்பியா பல்கலைக்கழகம். அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வழங்கியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1924 ஆண்டு அம்பேத்கர் டேஷ் அமைப்பை நிறுவினார். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பை அம்பேத்கர் 1924 ஆண்டு நிறுவினார். 1935 ஆண்டு டேஷ் வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் இயற்றப்பட்டது. 1935 ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் இயற்றப்பட்டது. முதலாவது வட்ட மேச மாநாடு நடைபெற்ற வருடம் 1930. வந்து பார்த்திங்கன்னா முதலாவது வட்ட மேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்டோர் பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. அம்பேத்கர் மறைந்த ஆண்டு 1956. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணத்தில் பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. ஒரே செய்யுளில் இருபொருள்படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். அந்த இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்யுளில் ரெண்டு அர்த்தம் இருக்கிற மாதிரி பாடுறது, ரெண்டு பொருளை ஒப்பிட்டு பாடுவது தான் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலின் இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா சிலேடை. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுவதமாக 8 வகுப்பு தமிழில் இருக்கிற எல்லா ஒருமதிப்பெண் வினாக்கள், அதாவது கோடிட்டடம், சரியான விடை எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த மற்ற பாடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூகவியல், மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.